அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு விட்டது. இல்ல ஏறிக்கிறவர்கள் டெல்லிக்கு போகலாம், ஏறாதவர்கள் அவங்க ஊர்லேயே இருக்கலாம். இதுதான் என்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை இருக்கும். இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் இன்றைக்கு பொதுச்செயலாளர், இடைக்கால பொதுச்செயலாளராக இருக்கிறார். எனவே எங்களை நம்பி வரவர்களை நாங்கள் நிச்சயமாக கைது வைக்க விடுவோம். தமிழக மண் வந்து திராவிட பூமி. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மாவால் வளர்க்கப்பட்ட பூமி இந்த பூமி. இங்கே திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சி இருக்கும், திராவிட இயக்கங்கள் தான் ஆளுமையாக இருக்கும். எனவே எந்த இயக்கத்துக்கு நாங்கள் எங்களை நம்பி வந்தால் தூக்கில் துமந்து செல்வோம், அவங்கள உயர்வுக்கு காரணமாக இருப்போம். ஒரு அரசியல் எதிர்காலத்தை இப்போ நம்ம யாரும் மதிப்பிட முடியாது. எதுவும் எப்படியும் மாறலாம். இன்றைக்கி கூட நீங்கள் போட்டிருக்கீங்க, கூட்டணி கூட மாறுது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கூட்டணி மாறுகிறது அப்படின்னு கூட போட்டிருக்கீங்க. அதனால் அந்த கூட்டணி என்பது அந்தந்த நேரத்தில் வரப்படுகிறது. எனவே அந்த கூட்டணியெல்லாம் இதுக்காக கட்சியை இணைக்கிறது வைக்கிறதுன்றலாம் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் இல்லை. அதிமுக கூட்டணி யார் தலைமையில்? பாஜக தலைமையில் அதிமுக. நான் சொல்கிறேன், அது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு விட்டது. இல்லை ஏறிக்கிறவர்கள் டெல்லிக்கு போகலாம், ஏறாதவர்கள் அவங்க அவங்க ஊர்லேயே இருக்கலாம். இதுதான் என்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை இருக்கும். இது இன்றல்ல நேற்றல்ல. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து எங்களுடைய கடைபிடிக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் இன்றைக்கு பொதுச்செயலாளர், இடைக்கால பொதுச்செயலாளராக இருக்கிறார். எனவே எங்களை நம்பி வரவர்களை நாங்கள் நிச்சயமாக கைது வைக்க விடுவோம். சார், நீங்கள் நாங்கள் கடந்த தேர்தலுக்கு முன்பாக 2014 எப்படி 39 நாடாளுமன்ற தொகுதியும் தனித்து நின்று வெற்றி பெற்ற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவில் எந்த கட்சியும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மாநில கட்சி தனித்து நின்று வெற்றி பெற்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவந்தான். அது இடைக்காலத்தில் ஏற்பட்ட போன தேர்தல் 2019 நடந்த அதைவே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. காலங்கள் மாறுகிறது. இன்றைக்கி 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்களா என்ன என்னப்பா 1000 போய் சொல்லி, இவங்க லட்சக்கணக்கான பொய்ய சொல்லி இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு. இதனுடைய விதி பயனை இன்னைக்கு தமிழக மக்கள் இன்னைக்கு சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய அமைச்சரே இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, அவருடைய நிதி அமைச்சரே சொல்றாரு, அவங்க துறையில் இருக்கிற, அவங்க அமைச்சரவையின் கீழே இருக்கிற ஒரு துறை இன்னைக்கு சரியாக செயல்படலை என்றா. இது மாதிரி எத்தனை துறை இன்னைக்கு மாண்புமிகு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் எடுத்துக்கோங்க, பிரியா மரணத்துக்கு பல காரணங்களை சொல்கிறாங்க. இன்றைக்கி மருத்துவர்கள்லாம் கூப்பிட்டு இந்த சிசேரியன் பண்ணுற டாக்டர்கள்லாம் ஆலோசனை வழங்கிருக்குன்னு. ஏன் இதை முதல்ல செய்யலை? கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? எங்கள் ஆட்சி காலத்தில் மாற்று உறுப்பு சிகிச்சையில் இந்தியாவிலே தமிழ்நாடு முதல் மாநிலமாக திகழ்ந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். தொடர்ந்து விருதுபட்டு வந்தோம். இன்றைக்கி செய்யக்கூடாத ஆப்ரேஷன் செய்து இந்த அரசு எதை செய்யணுமோ அதை செய்யலை மக்களுக்கு. அதே மாதிரி பிரியாவுடைய மரணத்துக்கு காரணமாகிவிட்டது. எனவே அதற்கு அவர்கள் நிதி கொடுத்துருக்காங்க, அந்த நிதியெல்லாம் போதாது. பிரியாவுக்கு ஒரு வழி இன்றைக்கி பிரியா இல்லை. ஆனால் இருந்திருந்தால் உலகத்தின் சிறந்த வீராங்கனையாக வந்திருக்கலாம் அல்லவா? கால்பந்தாட்டத்தில் சிறந்த வீராங்கனையே வந்திருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவரை இழந்திருக்கிறோம், இன்னும் பலர் இறக்கக்கூடாது. அதற்கு இந்த அரசு விழித்து கொள்ள வேண்டும். பல முறை இப்போ கூட நடந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மழை தான், எங்கள் காலத்தில் மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டது, மிகப்பெரிய மழை வெள்ளம் புயல் இத்தனை இங்கே ஏற்பட்டது. இத்தனையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசாக நான் எடப்பாடியார் அரசும் பார்த்திங்கன்னா சமாளித்தது, மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு செய்தோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய ஒவ்வொரு துறையும் சிறப்பாக செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில். நீங்கள் டெல்லி போகலான்னு சொன்னாலும் நேற்று துரைமுருகன் சொல்லியிருக்காரு அதிமுக நமக்கு ஒரு பொருட்டே இல்லை, ஆனால் பாஜக அசுர பலத்தோட ஒரு பிசாசு மாதிரி நமக்கு இடைஞ்சல் தராங்க, போட்டியாக இருக்காங்க. நீங்கள் என்ன கேட்கலே? அதான் கேட்கலேன்னு நான் நினச்சேன், கேட்பீங்கன்னு நினச்சேன். ஏன்னா அண்ணன் துரைமுருகன் வந்து ஏதோ பயந்துட்டார். ஏற்கனவே ஒரு ரைடு நடந்திருக்கு நாடாளுமன்றத்தில், ரைடு நடந்து இப்போ துறை வேற வகிக்கிறார். ரெண்டாவது சம்மந்தப்பட்ட ஒரு அமைச்சரை, அவர் அமைச்சர் இல்லாதபோது மண் கடத்தல் வழக்கில், செம்மண் கடத்தல் வழக்கில் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ஓசி. ஓசினா யாருன்னு தெரியுமில்ல? ஓசின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஓசின் அமைச்சரை இன்னும் கோர்ட்டு அந்த வழக்கிலேருந்து விடுவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இப்படி சாதாரணம் இருக்கும்போதே விடுவிக்க முடியாத ஒரு அமைச்சரை அப்படியெல்லாம் வருது. நம்ம வயசும் ஆகி போச்சு, எதிர்காலத்தில் நம்ம இது பண்ணணும்,
நம்மளையும் காப்பாற்றிக்கிறோம் அப்படின்றத அந்த உடைய பேச்சே ஒழிய வேற எந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுத்த அளவுக்கு துரைமுருகன் எந்த அளவுகளில் சொன்னார்ன்னு தெரியல. இன்றைக்கி ஓட ஓட விரட்டக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓட ஓட விரட்டக்கூடிய சிப்பாய்கள் நிறைந்தது, புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் நிறைந்த ஒரு கட்சி எது என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீ இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு முறை தான் திமுக ஆட்சிக்கு வர முடியும், மறுமுறை ஆட்சிக்கு வந்தது கிடையாது, வரலாறு கிடையாது, துரைமுருகனுக்கு தெரியும். அதுமல்ல இந்த தமிழக மண் வந்து திராவிட பூமி, தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவால் வளர்க்கப்பட்ட பூமி இந்த பூமி. இங்கே திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சியில் இருக்கும், திராவிட இயக்கங்கள் தான் ஆளுமையாக இருக்கும். எனவே எந்த இயக்கத்துக்கும் நாங்கள் எங்களை நம்பி வந்தால் தூக்கில் துமந்து செல்வோம், அவங்கள உயர்வுக்கு காரணமாக இருப்போம். எனவே துரைமுருகன் போன்றவர்கள் சொல்கிறார் என்றால் அவர் பயந்து கொண்டு பேசுகிறார், ஏதோ பயந்து விட்டார் என்று கருதுகிறேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தன்னை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக திராவிட முன்னே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறைத்து மதிப்பிடுகிறார் என்பதை தெரிஞ்சு. திமுகவை எதிர்க்கிறதுக்கு அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு டிடி கேட்குறாரு. அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக தான் இருக்கும், நாங்கள் ஒன்றாக தான் இருக்கோம், பிரிந்து போயிருக்கு. இது எல்லா காலத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழக்கமான ஒன்றுங்க, எல்லா காலத்திலையும் இது மாதிரி சிதறுவாங்க, அப்புறம் ஒன்றாயிருவாங்க. இது புரட்சித்தலைவர் காலத்துலேயும் உண்டு, புரட்சித்தலைவர் அம்மா காலத்துலேயும் உண்டு, மாண்புமிகு எடப்பாடியார் காலத்திலையும் இருக்குது. எனவே மாண்புமிகு எடப்பாடியாரை நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக அவர் இந்த இயக்கத்தை மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாக, மாலுமியாக, கேப்டனாக இருக்கிறார். அவர் சிறந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக மிரளிக்கிறார் சார். இல்லை சார், எனவே அவர் நிச்சயமாக இந்த கட்சியை கொண்டு செல்வார். இல்லை சார், இப்போ ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் டிடிவியாக இருந்தாலும் சசிகலா வந்து நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க, நீங்கள் தான் திருப்பி திருப்பி மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்க வாங்க சொல்ல. அது இங்கே இப்போ அதாவது கட்சி இங்கே ஒன்றாக இருக்குது. கட்சி நான் எங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நிர்வாக அமைப்பு சிறப்பாக இருக்கிறது. இதில் சிதறண்டு போயிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் அவங்க எங்களுடைய கழக பொதுச் செயலாளரை பார்த்தால் தான் அதற்கெல்லாம் விடிவு கிடக்கும். அது எதிர்காலம் தான் பதில் சொல்லும். இப்போலாம் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அது இன்றைக்கே ஒரு அரசியல் எதிர்காலத்தை இப்போ நம்ம யாரும் மதிப்பிட முடியாது. எதுவும் எப்படியும் மாறலாம். இன்றைக்கி கூட நீங்கள் போட்டிருக்கீங்க, கூட்டணி கூட மாறுது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கூட்டணி மாறுகிறது அப்படின்னு கூட போட்டிருக்கீங்க. அதனால் அந்த கூட்டணி என்பது அந்தந்த நேரத்தில் வரப்படுகிறது. எனவே அந்த கூட்டணியெல்லாம் இதுக்காக கட்சியை இணைக்கிறது வைக்கிறதுன்றலாம் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் இல்லை. எங்கள் தலைவருக்கு தெரியும், எங்கள் நிர்வாகிகிட்ட கேட்டு தான் எடப்பாடியார் பதில் சொல்கிறார், எப்படி இயக்கங்கள் இருக்கிறது என்று கேட்டுக்கொள்கிறார். எனவே இங்கே இங்கே பாருங்கள், எங்களுடைய மேற்கு மதுரை மாநகரில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இங்கே தான் இருக்காங்க. ஒன்று ரெண்டு பேர் போவாங்க, அதெல்லாம் ஒரு அதெல்லாம் நிரந்தரமாக இருக்காது. தேர்தல் வந்தால் எல்லோரும் வந்துடுவாங்க. தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர். புரட்சித்தலைவனும் சரி, புரட்சித்தலைவர் அம்மாவும் சரி, இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியாரும் சரி, கழக தொண்டர்களை தான் நம்புகிறார்கள், நிர்வாகிகள் அல்ல என்பதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க.